அன்பு விகட நேயர்களுக்கு சிறப்பான வணக்கங்கள். வாட் ஆஃப்டர் மே த்ரீ, மே மூன்றுக்கு பிறகு என்னாகும் அப்படிங்கிறது தான் இந்தியா முழுக்கவே இருக்கிற ஒற்றை கேள்வியாக இருக்குது. இதை ஒட்டி பிரதமர் மோடி அவர்களும் மாநில முதல் மந்திரிகள்கிட்ட நான்காவது முறையாக காணொலி காட்சி மூலமாக ஆலோசனை செஞ்சுருக்காரு. அங்கே பேசப்பட்டது என்ன, பெரும்பாலும் என்ன கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது? குறிப்பாக பார்த்தோம்னா நம்முடைய தமிழ்நாட்டில் இந்த ஊரடங்கு நீட்டிப்பு செய்யப்படுமா, தமிழ்நாட்டுடைய நிலைமை என்ன, இப்படி பல விஷயங்கள் இருக்குது. எல்லாவற்றையும் நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸில் நாம் விரிவாக அலசுவோம். நான் உங்கள் சகோ சேத்தா இளங்கோவன். நம்முடைய இந்தியாவில் இதுவரைக்கும் சுமார் 29,000 பேர் கொரோனாவால் பாதிப்படைஞ்சிருக்காங்க. இந்த காணொலியை நான் பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் கூட அந்த எண்ணிக்கை உயர்ந்தாலும் ஆச்சரியப்படுவதற்குல்ல. நாளுக்கு நாள் இதனுடைய தாக்கம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்க, இதை ஒட்டி தான் பிரதமர் மோடி பல்வேறு மாநில முதல்வர்களையும் காணொலி மூலமாக தொடர்பு கொண்டு பேசினார். அப்போ பல மாநில முதல்வர்களும் முன்வச்ச ஒரே விஷயம், இந்த ஊரடங்க மே மூன்றுக்கு பிறகும் நீட்டிப்பு செய்யணும் அப்படிங்கிறது தான். குறிப்பாக மேகாலய முதல்வரான கொன்ராட் சங்மா பேசுகிறப்ப ரெட் அலர்ட் இருக்கிற இடத்துல ஊரடங்கை நீட்டிப்பு செய்யலாம், மற்ற இடங்களில் தளர்த்தலாம் அப்படின்னாரு. ஒடிசா மாநிலமும் ஊரடங்கை நீட்டிப்பு செய்யறத வலியுறுத்தியது. அதே நேரத்தில் வேறு சில மாநிலங்கள் வேறு சில கருத்துக்களையும் முன்வைச்சாங்க. குறிப்பாக மேற்கு வங்காள முதல்வர் மம்தா வெளியில் பேசுகிறப்ப உள்ள பல முதல்வர்களுக்கு பேச வாய்ப்பு கிடைக்கல. மத்திய உள்துறை அமைச்சகம் கடைகளை திறக்கலான்னு சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் மத்திய அரசு ஊரடங்கு நீட்டிப்பு செய்யலான்னு பேசுகிறாங்க. இப்படி மத்திய அரசுடைய அணுகுமுறையில் பல்வேறு முரண் இருக்குது அப்படின்னு தன்னுடைய பார்வையை முன்வைச்சாங்க. இப்படி பல விஷயங்களும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் அலசப்பட்டாலும் இறுதியாக பலரும் முன்வச்ச விஷயங்கிறது, வெளி மாநில தொழிலாளர்கள் சொந்த மாநிலங்களுக்கு திரும்புறதுக்கு உதவி செய்யணும், பொருளாதாரம் ரொம்ப மந்த நிலையில் போயிட்டுருக்கு, அதற்காக சில தொழில்களை மீண்டும் தொடங்க வாய்ப்பு கிடைக்கணும், ரெட் அலர்ட் இருக்கிற இடத்துல ஊரடங்க நீட்டிப்பு செய்யணும், இந்த கருத்து தான் முதன்மையாக வைக்கப்பட்டது. இறுதியாக பேசின பிரதமர் மோடி, நம்முடைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளால் பல லட்சம் உயிர்களை நம்ம காத்திருக்கோம், எல்லோரும் ஒருங்கிணைஞ்சு செயல்பட்டோம், ஆனாலும் இன்னும் நம்ம போக வேண்டிய தூரம் இருக்குது, அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தினார். நம்முடைய தமிழ்நாடு அரசு ஏற்கனவே கொரோனா ஒட்டி 12 ISகள் குழுக்களை அமைச்சு அதற்கான பணிகளையும் அவங்க தொடங்கிட்டாங்க. அதில் ஒரு குழு கொரோனாவை கண்டறிஞ்சு கட்டுப்படுத்துகிற பணிகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க முதல்வருக்கு கொடுத்த ஒரு ரிப்போர்ட் தான் ஷாக் ரிப்போர்ட்டாக இருக்குது. என்ன அப்படின்னா, சென்னையில் பாதிப்படைஞ்சவங்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. சென்னையில் சமூக பரவல் தொடங்கிடுச்சோ, அதாவது மூன்றாவது கட்டம் போயிடுச்சோ அப்படின்னு எங்களுக்கு யோசிக்க தோணுது. இதற்கடுத்து கோவை அந்த இடத்தை அடைஞ்சிருமோ அப்படின்னு நாங்கள் யோசிக்கிறோம். மேலும் பார்த்தோம்னா மதுரை சேலம் மாவட்டங்கள்லேயும் இந்த தாக்கம் கொஞ்சம் அதிகரிச்சே இருக்குது அப்படின்ட்டு அந்த ரிப்போர்ட்டை அவங்க கொடுத்துருந்தாங்க. இதனுடைய தொடர்ச்சியாக தான் ஊரடங்கு மூலமாக மட்டுமே சரிப்படுத்த முடியும், தற்காத்து கொள்ள முடியும் அப்படின்னு கருதிய தமிழ்நாடு அரசு ஊரடங்குக்குள்ள ஒரு ஊரடங்கு அப்படின்னு அந்த 4 நாட்கள் ஊரடங்கை அமல்படுத்தினாங்க. இப்போ இந்த நாட்களில் புதுசாக கொரோனா பாதிப்படைஞ்சவங்களுக்கு எப்படி இந்த நோய் தொற்று உங்களுக்கு வந்தது அப்படின்னு ஆய்வு செய்வதன் மூலமாக, அதை கண்டறிவதன் மூலமாக சமூக பரவல்ங்கிற கட்டத்துக்கு போயிடுச்சா இல்லையான்னு உணர முடியும் அப்படின்னு இந்த ஆய்வுகளை தொடர்ந்துகிட்டு இருக்கு சுகாதாரத்துறை. அப்படின்னா தமிழ்நாட்டில் அந்த சமூக பரவல்ங்கிற மூன்றாவது கட்டத்தை நம்ம அடைஞ்சிட்டோமா? இப்படி ஒரு அதிர்ச்சியான கேள்வியை தான் சுகாதாரத்துறை மற்றும் தலைமைச் செயலக வட்டாரத்தில் இருக்கிற நமக்கு நெருக்கமான சோர்சஸ் கிட்ட நம்ம வச்சோம். தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கிற முக்கியமான பிரச்சனைங்கிறது என்ன அப்படின்னா, சென்னை போன்ற பெருநகரத்தில் தான் இந்த கொரோனா பாதிப்படைஞ்சவங்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. சென்னையில் பார்த்தோம்னா சுமார் 1 கோடிக்கும் மேலான மக்கள் இங்கே வசிக்கிறாங்க, நெருக்கமாக மக்கள் வசிக்கிறாங்க, இங்கே வீடுகளும் நெருக்கமாக இருக்கு, அதனால் இந்த நோய் தொற்று ஒருத்தருக்கிட்டருந்து இன்னொருத்தருக்கு போயிருக்க வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னும் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். இதனுடைய தொடர்ச்சியாக தான் சுகாதாரத்துறை அமைச்சரான விஜயபாஸ்கரும் கூட சுமார் 1 கோடி மக்கள் இருக்கிற சென்னையில் கொரோனா நோய் தொற்றை கட்டுப்படுத்துறதுங்கிறது பெரிய சவாலான விஷயமா இருக்குது அப்படின்னு உண்மையும் ஒப்புக்கொண்டார். இதுதான் நிலைமையாக இருக்குது. இங்கே பாதிப்படைஞ்சவங்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் வயது வாரியாக பார்த்தா 60 வயது கடந்தவர்கள் அதிகமாக இருக்காங்க, 40-60 வயதில் இருக்கிறவங்களும் அதிகமாக இருக்காங்க. இந்த அட்டையை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சு கொள்ள முடியும். அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் மற்ற மாநிலங்களை ஒப்பிடுறப்ப குணமடைந்து வீடு திரும்புகிறவங்களுடைய எண்ணிக்கையும் அதிகம். 1101 பேர் வீடு திரும்பியிருக்காங்க. 27ஆம் தேதி ஒரே நாளில் 86 பேர் குணமடைஞ்சு வீடு திரும்பியிருக்காங்க. இதையும் நம்ம யோசிக்க வேணும். நம்முடைய மருத்துவ கட்டமைப்பு மிக சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த காட்சிகள் உணர்த்துகிற உண்மையாக இருக்குது. மேலும் பார்த்தோம்னா கடந்த 10 நாட்களாக பார்த்தா நம்முடைய பல மாவட்டங்களில் கொரோனா பாதிப்படைகிறவர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே இருக்குது.
முதல்ல அதிக பாதிப்படைஞ்சது ஈரோடு. ஆனால் கடந்த வாரத்தில் பார்த்தோம்னா ஈரோட்டில் ஒரு கொரோனா பாதிப்படைஞ்சவங்க கூட கிடையாது. இப்படியான பாசிட்டிவான விஷயங்கள் நிறையவே நடந்துகிட்டு இருக்கு. மேலும் பார்த்தோம்னா நம்முடைய தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி மாவட்டம் பச்சை மண்டலமாக காட்சி தருது. நீலகிரி, தருமபுரி, புதுக்கோட்டை உள்ளிட்ட சில மாவட்டங்கள் ஆரஞ்சு மண்டலமாக காட்சி தருது. ஆனால் சென்னை போன்ற இடங்களுடைய நிலைமை மோசமாகிட்டே இருக்கு. பல மாவட்டங்கள் சிவப்பு மண்டலமாக தான் காட்சி தருது. இப்போ இந்த பச்சை ஆரஞ்சில் ஊரடங்கு தளர்வு கொடுத்தோம்னா அதனுடைய தாக்கம் சிவப்பு மண்டலங்கள்லையும் எதிரொலிக்கும். எப்படின்னா இங்கிருந்து சென்னை நோக்கி வேலைக்காக, தொழிலுக்காக மக்கள் இடம்பெயரலாம், வரலாம். அதன் மூலமாக அவர்களுக்கு கொரோனா நோய் தொற்று உருவாகலாம். ஒன்று, அங்கேருந்து சொந்த ஊருக்கு அவங்க திரும்பினாங்கன்னா அதன் மூலமாகவும் அங்கே மீண்டும் கொரோனா தொற்று பரவலாம். இப்படியான பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து ஆலோசனை செஞ்சுக்கிட்டே இருக்கு. அடுத்து சுகாதாரத்துறைக்கிட்டையும் முதல்வர் ரிப்போர்ட் கேட்டிருந்தாரு. இப்போ நிலைமை கட்டுப்பாட்டுக்குள்ளார தான் இருக்கு. இந்த எண்ணிக்கை அதிகரிக்காமல் இருக்கணும் அப்படின்னா ஊரடங்கை மேலும் நீட்டிப்பு செய்யணும். அதன் மூலமாக நாளடைவில் நம்ம 0 அந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட முடியும் அப்படின்னு தங்களுடைய ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. இது எல்லாவற்றையும் வச்சு பார்க்குறப்ப மே 3 பிறகும் கிட்டத்தட்ட 14 ஊரடங்கு தமிழ்நாட்டில் தொடரவே வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறாங்க கோட்டை வட்டாரத்தினர். நம்முடைய ஒட்டுமொத்தமான மாவட்ட எல்லைகளுக்கும் சீல் வைத்து பெருநகரங்களில் நிலைமை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்பாட்டுக்குள்ளார திரும்பினா அதன் பிறகு மற்ற மாவட்டங்களில் கட்டுப்பாடுகளை தளர்த்தலாம் அப்படின்னு முதல்வருக்கு ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கு. மேலும் பலர் ஊரடங்கு காரணமாக சொந்த ஊருக்கு போயிருக்காங்க. அங்கெல்லாம் ஊரடங்கு தளர்த்தினாலும் அவங்க சென்னை திரும்புறதுக்கு தடை விதிக்கவும் யோசிச்சுக்கிட்டு இருக்கு முதல்வருடைய டீம். சரி, இப்படியே ஊரடங்கு நீட்டிப்பு செஞ்சுக்கிட்டு இருந்தா நம்முடைய தமிழ்நாட்டுடைய பொருளாதார நிலைமை மேலும் மோசமடையாதா? இந்த கேள்வியையும் ஆலோசிக்க தவறல முதல்வருடைய டீம். இது குறித்து அவங்களுடைய ஆலோசனையில் சென்னை, கோவை, மதுரை, திருச்சி உள்ளிட்ட சில நகரங்களில் மட்டும் ஒரு சில தொழிற்சாலைகளுக்கு மட்டும் அனுமதி கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. அடுத்து ஒரு சில வணிக கடைகளுக்கு மட்டும் நேர கட்டுப்பாடுகளுடன் அனுமதி கொடுக்கலான்னு யோசிச்சிருக்காங்க. ஏற்கனவே வேளாண்மை சார்ந்த சில விஷயங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அனுமதியை மேலும் நீட்டிப்பு செய்யலாம் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. மேலும் சில வேளாண் சார்ந்த துறைகளுக்கும் நீட்டிப்பு செய்யலாம்னு யோசிச்சிருக்காங்க. அப்புறம் சில முக்கியமான துறைகளுக்கு மட்டும் ஷிஃப்ட் அடிப்படையில், எல்லோரும் ஒரே நேரத்தில் குவியிற மாதிரி இல்லாமல் ஷிஃப்ட் அடிப்படையில் மாற்றி மாற்றி கொடுக்கலாம் அப்படின்னு பரிசீலனை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பள்ளி கல்வி சார்ந்த விஷயங்களில் அங்கேயும் இதே போல் மாணவர்களை ஒரே நேரத்தில் திரள வைக்காமல் மாறி மாறி அவங்கள அமர்த்தலாம் அப்படிங்கிற அந்த யோசனையிலையும் இருக்காங்க. மளிகை கடை போன்ற அத்தியாவசியமான தொழில்களுக்கு ஏற்கனவே அனுமதி இருக்குது. அந்த நேர கட்டுப்பாடுகளை மேலும் கொஞ்சம் தளர்த்தவும் தமிழ்நாடு அரசு முடிவு செஞ்சுருக்கு. இது எல்லாமே இந்த ஊரடங்கு காலகட்டத்திலேயே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தளர்வுகள் அமலுக்கு வருவதற்கும் வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறாங்க முதல்வருடைய டீம். அகில இந்திய அளவில் கிட்டத்தட்ட 13 கொரோனா பெரும்பாலும் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. அதனால் அங்கே ஊரடங்கில் தளர்வுகளை எதிர்பார்க்கலாம். ஆனால் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மே மத்திய வாரங்களில் இந்த கொரோனாவுடைய தாக்கம் இன்னும் கொஞ்சம் தீவிரமடையும் அப்படின்னு சுகாதாரத்துறையினர் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் இங்கே தமிழ்நாட்டில் பெரிய அளவில் மக்கள் திரள் அதிகமாக இருக்கக்கூடிய வணிக வளாகங்கள், சினிமா தியேட்டர்கள், அப்புறம் திருவிழாக்கள், இது போன்ற இடங்களுக்கு முழுமையான ஊரடங்கு தளர்வு அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியாத ஒன்று தான். இது எல்லாமே மே மாதத்துக்கு பிறகு சினிமா திரையரங்க காட்சிகளில் மட்டும் 1-2 அடிப்படையில் எண்ணிக்கையை குறைச்சி அனுமதி கொடுக்கவும் தமிழ்நாடு அரசு யோசிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த காட்சிகள்லையும் ஒரு ரோவில் 20 இருக்குது அப்படின்னா 5 ஒரு டிக்கெட் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு 4 தான் அந்த ரோவில் அமர்ந்து பார்க்க முடியும். இது சமூக இடைவெளியை வலியுறுத்துகிற ஒன்றா இருக்கும். இப்படியும் தமிழ்நாடு அரசு யோசிச்சுட்டு இருக்கு. இது எல்லாமே பார்த்தோம்னா இந்த மாத இறுதியில் மீண்டும் பிரதமர் மோடி மக்கள் முன் உரையாற்ற இருக்கிறார். அதன் பிறகு இந்த முடிவுகள் அமலுக்கு வரலாம், இல்லை இதில் சில மாற்றங்களும் ஏற்படலாம். எப்படியாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் மே 3 பிறகும் கிட்டத்தட்ட 14 ஊரடங்கு நீட்டிப்பு செய்வதற்கு தான் வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறாங்க தமிழ்நாடு முதல்வருடைய வட்டாரத்தினர். இதை எல்லாமே நம்முடைய தமிழ்நாடு மக்கள், குறிப்பாக சென்னை வாசிகள் வழக்கம் போலவே கடைபிடித்து அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க அப்படின்னு நம்புவோமாக. கொரோனாவை நிச்சயமாக நாம் வெல்ல முடியும். இதே போன்ற அரசியல் சார்ந்த வீடியோக்களை பார்க்க விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செஞ்சுருங்க. நன்றி, வணக்கம். கொரோனாவை வெல்வோம்.